திருச்சி கிருஷ்ணமூர்த்தி நகரை சேர்ந்தவர் அழகர்சாமி என்ற ராஜா, இவரது சகோதரர் ரமேஷ்குமார் என்ற ரமேஷ், இருவரும் எல்ஃபின் இ மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் எனும் பெயரில் திருச்சியை தலைமையிடமாக கொண்டு 2018 ஆம் ஆண்டு நிதி நிறுவனம் துவங்கினர். இந்நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 3 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 1 வருடம் கழித்து 9 லட்சம் ரூபாய் திருப்பி வழங்கப்படும் என விளம்பரம் செய்தனர். மாவட்டம் தோறும் ஏஜென்ட்டுகள் நியமிக்கப்பட்டனர். இந்நிறுவனத்தில் ஏஜென்ட்டுகள் மூலம் முதலீடு செய்து 2 ஆண்டுகளாக பணம் கிடைக்காமல் ஆயிரக்கணக்கானோர் ஏமாந்தனர். நிதி மோசடி புகார்கள் தொடர்பாக அழகர்சாமி, ரமேஷ்குமார் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மோசடி சகோதரர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்டவருக்கு பிரித்து வழங்க வலியுறுத்தி மதுரை ஒத்தக்கடை சாலையில் 400க்கும் மேற்பட்ட பெண்கள் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். பின்னாடி நின்னீங்க தேவையா? பணத்தெல்லாம் வாங்கிட்டு 3 வருஷம் ஆச்சு சார், 1 ரூபாய் கூட கொடுக்கல.